தமிழிலே ஒரு வேடிக்கையான பழமொழி சொல்கிறார்கள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்கிறார்கள் இது தாவரத்துக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கும் மனித வர்க்கத்துக்கு சரியாக இருக்காது என்பது என்னுடைய அபிப்பிராயம் சின்ன வயதில் ரவுடியாக இருந்தவர்கள் பெரிய வயதில் ஞானியாக இருக்கிறார்கள் விளையும் பயிர் முலையிலேவா சின்ன வயதில் பெரிய அறிவாளி போல் வகுப்பிலே முதல் வகுப்பு பெற்றவர்கள் பிற்காலத்திலே மக்குகளாய் மண்ணாந்தைகளாய் போயிருக்கிறார்கள் விளையும் பயிர் முளையிலேவா எவ்வளவோ மாறி இருக்கிறது பேச தெரியாமல் இருந்தவர்கள் பெரிய சொற்பொழிவாளராக மாறியிருக்கிறார்கள் எழுத தெரியாமல் இருந்தவர்கள் பெரிய எழுத்தாளராக பேர் எழுத்தாளராக ஆன பிறகும் எழுத தெரியாமல் இருக்கிறார்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் விளையும் பயிர் முளையிலே என்று ஒரு பழமொழியை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவர் முதுகிலும் பச்சை குத்துகிற வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதுவும் பள்ளிக்கூடத்திலே படிக்க வருகிற பிள்ளைகளை பார்த்து சில ஆசிரியர்கள் ஈவு இறக்கமில்லாமல் முத்திரை குத்துகிறார்கள் இந்த மடப்பயலுக்கு படிப்பு வராது இந்த ஜென்மத்துக்கு கணக்கு ஏறாது இவனுக்கு என்ன தெரிய போகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ரெண்டு தவறு இருக்கிறது வளருகிற பருவம் என்பது மாறுகிற பருவம் அவன் நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நேற்று முற்றாளாக இருந்தவன் இன்று காலை முதல் அறிவாளியாக மாற எவ்வளவோ வாய்ப்பு இருக்கிறது ஒரு முப்பது நாற்பது வயதுக்கு பிறகு மாற்றங்கள் வருவதில்லை ஆனால் பதினைந்து வயதுக்குள்ளாக நிறைய மாற்றங்கள் வருகின்றன நேற்று வரை படிப்பிலே அக்கறை இல்லாமல் ஒருந்த பையன் இன்றைக்கு முதல் வகுப்பு பெறுகிற அளவுக்கு தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாம் இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு வார்த்தை முத்திரை குத்துகிறோம் இளமையிலேயே சரியாக இருந்தால்தான் கடைசி வரையில் சரியாக இருக்கும் இவன் கெட்டிக்காரனாக தெரிவதால் கடைசி வரையில் கெட்டிக்காரன் தவறு இது இப்படி ஒரு ஆழமான முத்திரை குத்துக்கிற வேலை தவறு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் ரவீந்திரநாத் தாகூருடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு குறையாமல் எப்போதும் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அது அந்த குடும்பத்திலே ஒரு வழக்கம் உண்டு ஐம்பது அறுபது குழந்தைகள் இருக்கிற வீடு என்றால் யாருக்கு என்றைக்கு பிறந்த நாள் என்பது மறந்து போய்விடும் அல்லவா வாழ்த்து சொல்வது இதெல்லாம் மறந்து போய்விடும் அல்லவா அதற்காக வீட்டிலே எழுதி வைப்பார்கள் யாருக்கு பிறந்தநாள் என்பதெல்லாம் எழுதி போடப்பட்டிருக்கும் வீட்டிலே ஒரு நோட்டு புத்தகம் வைத்து விடுவார்கள் அந்த நோட்டு புத்தகத்திலே அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் மற்றவர்கள் எழுத வேண்டும் அவர்களை பற்றி அபிப்பிராயங்களை எழுத வேண்டும் ஒரு முறை ரவீந்திரநாத் தாகூருடைய சொல்வதற்கு எதுவும் இல்லை அவன் எல்லா பிள்ளைகளையும் போல படிப்பதில்லை மற்ற பிள்ளைகள் எல்லாம் டாக்டராகவோ என்ஜினியராகவோ வரப்போகிறார்கள் இவன் எதிர்காலத்தில் என்னாவான் என்று எனக்கு பயமாக இருக்கிறது அவன் எதிர்காலத்தில் நினைத்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது அவன் உருப்படுவானா என்பதே சந்தேகமாக இருக்கிறது என்று ரவீந்திரநாத் டாகூருடைய பாட்டி எழுதி பதிவு செய்திருந்தார் இப்போது அவர் யானையெல்லாம் உருப்படுவார் என்று சொன்னாரோ அந்த டாக்டரோ என்ஜினியரோ முகவரி இல்லாமல் போய்விட்டார்கள் ஆனால் ரவீந்திரநாத் டாகூர் தான் இந்தியாவின் முகவரியாகவே விளங்குகிறார் நீங்கள் யாரை பற்றி ஒரு முடிவை எப்போது சொல்லப் போகிறீர்கள் ரொம்ப இளமையான வயதிலேயே ஒரு முத்திரை குத்திவிட்டால் அவன் பிற்காலத்தில் மாறினால் என்ன செய்ய போகிறீர்கள் எனவே இளமையில் ஒருவரை அடையாளம் காண முடியும் என்பது உண்மை ஆனால் அதுவே தீர்மானமான சட்டமல்ல மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது